தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய முன்னாள் துணைத் தலைவர் அறுவை அன்னை இந்திரா காந்தி அவர்களுக்கு நெருக்கமாக இருந்த என்னுடைய தந்தையாருடைய பிறந்த நாள் விழா. அதை முன்னிட்டு இன்றைக்கு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் செல்வ பெருந்தகை அவர்களுடைய ஏற்பாடுகள் பெருகி அவர்களுக்கு அஞ்சலி செலுத்துகின்ற அவருக்கு மரியாதை செலுத்துகின்ற இந்த நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இன்னும் ஓராண்டு கழித்து அவருடைய நூற்றாண்டு விழா வர இருக்கின்றது. அதையும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி சிறப்பாக செய்யும் என்பதை நான் சொல்லிக்கொள்கிறேன். பிரதமர் மோடி இந்த நாடுதான் என் குடும்பம் சொல்லியிருக்காரு. அவர் நாடுதான் என் குடும்பம் என்று சொன்னதை விட காடுதான் என்னுடைய குடும்பம் என்று சொன்னால் குரங்குகளும் பன்றிகளும் ஓநாய்களும் அவருக்கு உறவினர்களாக இருப்பதற்கு லாயக்கானவர்கள். அவரை பொறுத்தவரையில் அடுத்த முறை தமிழ்நாட்டுக்கு வரும்போது தமிழக மக்களுடைய வரவேற்பு என்பது வேறு விதமாக இருக்கும். ஏன் நீங்கள் இன்றைக்கு இருக்கின்ற நிலையை பொறுத்தவரையில் காங்கிரஸ் தான் திராவிட முன்னேற்ற கழகம், திராவிட முன்னேற்ற கழகம் தான் காங்கிரஸ். எங்களிடையே எந்த விதமான வேறுபாடும் கிடையாது.
குறிப்பாக இந்த மோடியை நாட்டை விட்டு துரத்த வேண்டும் என்பதிலே நாங்களும் திராவிட முன்னேற்ற கழகமும் ஒத்த கருத்துடையவர்களாக இருக்கின்றோம். கண்டிப்பாக நடந்து முடிய இருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு நாட்டை விட்டு வெளியேறி ஆப்பிரிக்க கண்டத்தில் குடியேறுவார் மோடி. நான் ஏற்கனவே சொன்னபடி எங்களை பொறுத்தவரை கடந்த 5 தேர்தல்களை திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியிலிருந்து நாங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். எங்களுக்குள் எந்த வேறுபாடும் கிடையாது. குறிப்பாக மதச்சார்பின்மையில் 100க்கு 100 நாங்கள் ஒன்றாக இருக்கின்றோம். எங்களை பொறுத்தவரையில் தொகுதி பங்கீடு, எண்ணிக்கை பங்கீடு இதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது. மோடியை ஒழிப்பதுதான் எங்களுக்கு பெரிய விஷயம். இல்லையே, குறைக்கவில்லையே. யார் குறைச்சதா? நீங்கள் காலத்தினுடைய சூழ்நிலைக்கு ஏற்ப தொகுதிகள் பிரித்தாளப்படுகின்றன. ஏனென்றால் உண்மையாலுமே காமராஜருடைய காலத்தில் இருந்த காங்கிரஸ் இப்போது கிடையாது. அதை நான் ஏற்றுக்கொள்கின்றேன். ஆனால் தொகுதியை குறைத்துக் கொண்டே வருகின்றார்கள் என்பதை எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. அது உண்மையும் இல்லை.